வணக்கம். சற்று முன்னர் கிடைத்த செய்தி, வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பு பற்றின முழுமையான தளம் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தளம் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு மாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவருக்கும் புதிய விதிமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனைகள் நடப்பதை கண்காணிக்கவும் தடுக்கவும் வருமான வரித்துறை அவ்வப்போது வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு கிடுக்கு பிடி போட்டு வருகிறது. வங்கிகளில் 50,000 மேல் பணம் டெபாசிட் செய்தால் பான் கார்டு கட்டாயமாக இருந்து வருகிறது. அதே நேரம் ஆண்டுக்கு உச்சவரம்பு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது புதிய விதிமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன்படி ஆண்டுக்கு 20,00,000 மேல் பண பரிவர்த்தனை செய்யும் வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்குடன் பான் மற்றும் ஆதார் எண் இணைக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறையின்படி வங்கிகளில் ஒரே நேரத்திலோ அல்லது பல முறையோ ஒரே வங்கியிலோ அல்லது பல வங்கிகளிலோ ஒரே கணக்கில் ரூபாய் 20,00,000 மேல் பணம் பரிவர்த்தனை செய்வது கண்காணிக்கப்படும். பண மோசடி, சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் மற்றும் நிதி தொடர்பான குற்றங்களை கட்டுப்படுத்த கடந்த சில ஆண்டுகளாக எடுத்து வரும் தொடர் நடவடிக்கையின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இது எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ரொக்கமாக பணம் பரிமாற்றுவதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 2,00,000 மேல் எந்த காரணத்திற்காகவும் ரொக்கமாக பண பரிமாற்றம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. உதாரணமாக ரூபாய் 3,00,000 நகையோ பொருட்களோ வாங்க நேர்ந்தால் செக் அல்லது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது வங்கி மூலமே பணம் செலுத்தப்பட வேண்டும். நெருங்கிய உறவினர்களாக இருந்தால் ஒரே நேரத்தில் ரூபாய் 2,00,000 மேல் ரொக்கமாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவரிடமிருந்து ஒரே நேரத்தில் ரூபாய் 2,00,000 அல்லது அதற்கு மேல் பரிசாக பணத்தை பெறுவது குற்றம், அதற்கு அபராதமும் விதிக்கப்படும். வரி செலுத்துபவர்கள் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு பணமாக தவணைத்தொகை செலுத்தினால் ATD-இன் கீழ் வரி சலுகை பெற முடியாது. வங்கிகள் மூலம் செலுத்தினால் மட்டுமே இந்த சலுகை கிடைக்கும். நிறுவனங்களுக்கு செலுத்துவதற்கோ நண்பர்களுக்கு கொடுக்கவோ ரூபாய் 20,000 மேல் ரொக்கமாக எடுத்து செல்லக்கூடாது. வங்கிகள் மூலமாகவே கொடுக்கப்பட வேண்டும். சொத்துக்கள் வாங்குவது, விற்பது போன்றவற்றிலும் பணமாக கொடுக்க ரூபாய் 20,000 மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சுய தொழில் செய்து வரி செலுத்தியவர்கள் ஒரு நபருக்கு ஒரு நாளில் செலவினமாக ரூபாய் 10,000 மேல் பணமாக கொடுத்தால் வரி சலுகை கோர முடியாது. இந்த ஒரு அறிவிப்பானது தற்சம் வெளியிடப்பட்டிருக்கு. இது போன்ற முக்கியமான தகவல்கள் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.